பருப்பு போலி பண்ணுறதுக்கு முக்கால் அழாக்கு கடலை பருப்பை எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இது நாலு விசிலுக்கு குக்கரில் வேக வச்சுக்கிறேன். மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அழாக்கு கோதுமை மாவை போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறேன். இது நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒரு பேனில் ஒரு அழாக்கு துருவின வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இதில் கால் கப்பு தண்ணியை விட்டு வெல்லத்தை நல்லா கரையை விட்டுக்கிறேன். வெள்ளத்தில் கல் மண் அதெல்லாம் இருக்கும், அதனால் அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிக்கிறேன். இப்போ கடலை பருப்பை நல்லா நாலு விசிலுக்கு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் நாலு டீஸ்பூன் துருவின தேங்காயை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணினா ஜாகரி சிரப்பும் நல்லா ஆறிடுத்து. இந்த சிரப்பை இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்ச விழுத ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அடியோட தலை நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம கைவிடாமல் கலரணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக திரண்டு வருதுன்னு. இதில் ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் போட்டு பாசனைக்கு கொஞ்சமாக நெய்யை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் நல்லா ஆறிடுத்து. இதை ஆறினதுக்கப்புறமா கையால் இப்படி நல்லா உருட்ட வரணும். இப்போ மேல் மாவு நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒரு வாழை இலையை எடுத்து கொஞ்சமாக மாவை இதில் தட்டிக்கணும். நடுவில் ரெடி பண்ண பூர்ணத்தை வச்சு மேல் மாவால் அதை நல்லா மூடிக்கணும். நம்ம மேல் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதால் அழகாக மைதா மாவு மாதிரியே எவ்வளோ ஈஸியாக நமக்கு மூட வருது பாருங்கள். இப்போ இதை நம்ம ரொம்ப மெல்லிசாக தட்டிக்கணும். வாழை இலை இல்லைனாக்க பால் கவரோ இல்லாட்டி எந்த பிளாஸ்டிக் கவரும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா வரும். இப்போ தோசை கல்லில் இந்த வாழை இலையை அப்படியே போட்டுடணும். ஒரு நிமிஷம் கழித்து இந்த வாழை இலை ஈஸியாக எடுக்க வந்துடும். ரெண்டு பக்கமும் நெய்யை விட்டு நல்லா லோ ஃப்ளேமில் இந்த போலியை நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ போலி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த பருப்பு போலி ஆவணி ஆகட்டும் போகிக்கெல்லாம் நம்ம செய்வோம். கல்யாணங்களில் வீட்டு விசேஷங்களில் கூட இந்த போலி செய்வாங்க. இப்போ ஒரே ஒரு போலியை உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன். இது பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த போலியை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.